ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ரோடு சைட் காலன் வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங்கில் கடையில் போய் சுட சுட சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம இன்றைக்கி வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம். ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே கிரேட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா காலன் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கேன். கடையிலையுமே பார்த்தீங்கன்னா செய்யும்போது வந்து காளான் மட்டும் போட மாட்டாங்க, முட்டைக்கோஸும் ஆட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காளான் வந்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன நறுக்கிட்டேன், அதை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா அரை கப் போல் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காளானும் முட்டைக்கோஸும் பார்த்தீங்கன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போயே ஓரளவுக்கு ஒட்டின மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா சேர்க்குற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். நான் தண்ணி பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு நல்லா பிடிச்சி நம்ம ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடாயில் நல்லா எண்ணெய் சூடானோன்னு நான் ஃபஸ்ட்டு வந்து கார்ன் வந்து வறுத்துக்கிறேன். இந்த கார்ன் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வ் பண்ணுறப்போ யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கார்ன் வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சரை வந்து நல்லா பக்கோட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேட்ச் வைஸாக நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆனது பிறகு இன்னொரு சைடு நல்லா ஃப்ளிப் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளிப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணல. ஸோ ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பேட்சையும் நம்ம இதே மாதிரி வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னு 2 மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நறுக்கியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்குனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொத்தமல்லி தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. நல்லா வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சாஸ் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள். அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டே போயிடும். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் வரை குக் பண்ணிக்கலாம். வரை குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வரை குக் பண்ணிக்கிறேன். குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா 1 தக்காளி சின்ன சின்ன இருக்கிறது அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் ஆட் பண்ணி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் விடுற வரையும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினது பிறகு நம்ம அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ண போகிறோம். அது எதுக்கு அப்படின்னா கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு பவுலில் வச்சுருந்தேன். அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணும்போது கெட்டி ஆகிடும். தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணது பிறகு உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி இன்னும் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா இந்த கிரேவியை வந்து நம்ம 5 நிமிஷம் வரையும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ஸோ குக் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காளானும் முட்டைக்கோஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிறத அப்படியே உடச்சி விட்றேன். உடச்சி விட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். 5-6 நிமிஷம் வரையும் குக் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் மசாலா சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீட்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ எதில் நம்ம சாப்பிட போகிறோமோ அதில் வந்து நம்ம மஷ்ரூம் மசாலா ரெடி பண்ணியிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வெங்காயம் நல்லா சாப் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்க கார்னை ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். ஃபைனலாக நம்மளோட மஷ்ரூம் மசாலா டேஸ்ட் பண்ணி பார்க்குற நேரம் வந்துருச்சு. ஸோ கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்துக்கிறேன். பயங்கர சூடாக இருந்துச்சு ஆவி பறக்க. ஸோ சுட சுட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.